நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு திருப்பணி செய்த திருத்தொண்டர்கள் வரிசையிலே நகரத்தார் சமூகத்திலே தோன்றி நகரத்தார் வசிக்கின்ற பகுதியான நாட்டுக்கோட்டை என்று சொல்லப்படுகின்ற காரைக்குடியை உள்ளிட்ட பகுதிகளிலே சைவம் பெருகுவதற்கும் சைவம் வளர்வதற்கும் மிகவும் பெரிய காரணமாக இருந்த சுந்தரம் சுவாமிகள் என்பவரை பற்றியும் அவருக்கே குருவாக திகழ்ந்த வீரப்ப சுவாமிகள் என்பவரை பற்றியும் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக பலவிதமான சமூக சேவை இருக்கிறது. அந்த சேவையிலே இறைப்பணி ஆற்றுவது என்பது சேவைக்கெல்லாம் பெரிய சேவையாக கருதப்படுகிறது. இந்த இடத்துல பல கேள்வி எழும்பும். ஒரு மாணவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது, கல்வி பணி செய்வது, மருத்துவ பணி செய்வது, ஒருவருக்கு அவரை நோவிலே இருந்து காட்பது போன்றவற்றை விட இறைப்பணி மேலானதா என்று ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழும். இதற்கு வந்து பெரியவர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். அதாவது இந்த மனித சமூகத்திற்கு எல்லா விதமான தொண்டும் தேவைப்படுகிறது, மருத்துவமும் தேவைப்படுகிறது, கல்வியும் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த மருத்துவம் இந்த கல்வி இரண்டும் ஒரு மனிதனை நோயிலிருந்து விடுவிக்கிறது. ஒன்று மனநோயில இருந்து, இன்னொன்று உடல் நோயில இருந்து. அவன் பாவம் செய்யாமல் நல்லவனாக வாழ்வதற்கும், பாவம் செய்தால் நரகம் என்றும் நல்லது செய்தால் அதற்கேற்ப சொர்க்கம் சித்திக்கும் என்று சொல்லுவது வந்து ஆன்மீகம் மட்டும்தான். ஆன்மீகத்திலே தான் அந்த கருத்து இருக்கிறது. ஆக ஒரு மனிதன் அறிவாளியாக வாழ்வதற்கு கல்வி பயன்படுகிறது, ஆரோக்கியமானவனாக வாழ்வதற்கு அவனுடைய மருத்துவம் பயன்படுகிறது. ஆனால் அவன் நல்ல மனிதனாக, மிகச்சிறந்தவனாக இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு ஆன்மீகம்தான், ஆன்மீக தொண்டுதான் பயன்படுகிறது என்று ரொம்ப அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். அப்படி சொன்னவர் இந்த சுந்தரம் சுவாமிகளை பற்றியும் இவர் சொல்லுகிறார். தாமிரபரணி கரையிலே வசித்தவர் இவர் என்கின்ற குறிப்போடு சொல்லுகின்றவர். இவர் எப்பொழுதும் பெரும்பாலும் நிஷ்டையில் இருப்பார். இன்றைக்கு சென்னை சவுகார்பேட்டையில் ருத்ராட்ச தாரணம் என்று செய்து கொள்ளும் குஜராத்திகள் கூட இவரது சிஷ்யர்கள் என்று, அதாவது வடநாட்டைச் சேர்ந்தவர்கள் கூட இவருடைய சிஷ்யர்கள் என்று குறிப்பிடுகிறார். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வது என்பதே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் சுந்தரம் சுவாமிகள் திருவாரூரில் ஒரே நாளில் 7 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார். இது வரலாற்றிலே பெரிய பதிவாக இருக்கிறது. பொதுவாகவே கோவில் கும்பாபிஷேகம் என்று சொன்னால் அரசர்கள் நினைவுக்கு வருவார்கள். ராஜராஜன், ராஜேந்திரன், கிருஷ்ணதேவராயர், அப்பைய தீட்சிதர் என்று திருப்பணி செய்த வரலாற்றிலே பதிவாகிவிட்டவர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருவார்கள். அவர்கள் எல்லோருமே வந்து பெரிய நிலையில் இருந்தவர்கள். ஆனால் சுந்தரம் சுவாமி அப்படி அல்ல. அவர் வந்து நரசிம்ம பல்லவர் வரையில் எப்படி பரஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளபதியாக இருந்தார். தளபதியாக இருந்து சிறு தொண்டர் என்கின்ற 63 நாயன்மார்களிலே ஒருவராக எப்படி அவர் ஆனாரோ, அதுபோல இவரும் சாமானியராக இருந்து ஒரு மிகப்பெரிய தொண்டராக தன்னை வடிவமைத்து கொண்டவர் என்று சொல்லிவிட்டு, யோசித்து பாருங்கள், ஒரே நாளில் 7 கோவில்களுக்கு ஒருத்தர் வந்து திருப்பணி செய்வது என்று சொன்னால் அவர் எவ்வளவு அலைஞ்சிருக்கணும், எவ்வளவு பேரை பார்த்துருக்கணும், அவர் வந்து எத்தனை பாடுபட்டிருந்தால் இதை சாதித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுந்தரம் சுவாமிகளை பற்றி இந்த இடத்துல பதிவு செய்கிறார். கூடவே வீரப்ப சுவாமிகளை பற்றியும் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். வீரப்ப சுவாமிகள் கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு ஏற்ப நடந்து கொள்வதற்கு நகரத்தார் சமூகத்தில் எல்லோரும் தயாராக இருந்தார்கள். சொல்லப்போனால் அவர் ரொம்ப கோபக்காரர். கோபம் என்று சொன்னவுடன் துர்வாச மகரிஷியினுடைய நினைவு எல்லோருக்கும் வரும். இவரும் கிட்டத்தட்ட இன்னொரு துர்வாசர். அந்த அளவிற்கு கோபக்காரராக இவர் விளங்கியவர். அப்படிப்பட்ட இந்த வீரப்ப சுவாமிகள் தன்னை சந்திக்க வருகின்றவர்களிடம் கட்டளையாக சொல்லுவார்,
அதாவது அன்பாக நீ அதை செய் இதை செய் என்பதை விட இதை நீ செஞ்சு ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை விடமாட்டேன் என்பதை போல் பேசக்கூடியவர். இருந்தாலும் நம்முடைய குரு சொல்லுகிறார் என்று அந்த சமூகத்தை சார்ந்த பெருமக்களும் அவருடைய பேச்சை கேட்டு பல அறக்காரியங்களை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பெரியவர் வியந்து ஒரு கருத்தை சொல்லுகிறார், சைவம் இந்த மண்ணிலே ஆழமாக நிலை பெற்று விட்டதற்கு நகரத்தார் சமூகமும் ஒரு பெரிய காரணம். நெற்றியிலே நீர் இல்லாமலோ ஒரு தாளை எடுத்து எழுதும் பொழுது பிள்ளையார் சுழியிட்டு சிவமயம் என்று எழுதாமலோ சிவபிரானை நினைக்காமல் ஒரு பச்சை தண்ணீர் கூட யாரும் குடிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த நகரத்தார் சமூகத்தவர்கள். இவர்கள் தங்களுடைய ஆன்மீக விஷயத்திலே ரொம்ப ஒருபடி மேலே போய் எல்லோரும் ஒரு துருட்சாட்ச கொட்டையாவது தங்களுடைய கழுத்திலே தரித்திருப்பார்கள். அந்த அளவிற்கு சிவபெருமானுடைய பக்தி வழியிலே சைவ நெறியிலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்களாக நகரத்தார் சமூகத்தவர்கள் விளங்கினார்கள். இவர்களால் சைவம் தழைத்துவங்கியது என்று மகாபரிவர் அவர்கள் மனதார இந்த சமூகத்தவர்களை பாராட்டுகிறார். யாரை வீரப்ப சுவாமிகளை தொட்டு இந்த வீரப்ப சுவாமிகளுக்கு கோபம் நிறைய வரும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா. அவருக்கே தான் இப்படி கோபப்பட்டு செயல்படுவதில் ஒரு கட்டத்தில் விருப்பம் இல்லாமல் போகிறது. பொதுவாக கோபத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கருத்து, கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஏன் கோபம் வருகிறது என்று சொன்னால் சிறுமை கண்டு சீறுகிறோம். ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னால் அதை சகிக்க முடியல, அது நல்ல விஷயந்தானே. அதனால் கோபத்திற்கு பின்புலத்தில் நல்ல விஷயங்கள் தான் அடங்கியிருக்கிறது. இருந்தாலும் கோபம் கொள்ளாமல் கோபத்தை அடக்கி அதை கையாளுவது என்பதிலே, சிறப்பாக கையாளுவது என்பதிலே தான் மனிதனுடைய ஆறாம் அறிவுக்கு வேலை இருக்கிறது. கோபம் பல நேரங்களில் என்ன செய்கிறது என்றால் எல்லாவற்றையும் அடித்து விழுத்து விடுகிறது. நல்லதை சாதிக்க போய் அது களத்திலே விழுந்து விடுகிறது. இதற்கு நிறைய உதாரணங்களை எல்லாம் நாம் சொல்லலாம். அதனால் வீரப்ப சுவாமிகள் அவர்களும் கூட தன்னுடைய கோபத்தை எல்லாம் துறந்து தான் வந்து கோபமில்லாத ஒரு நல்ல சாந்த ஸ்வரூபியாக விளங்க வேண்டும், அதற்கு என்ன வழின்னு தெரியலையே என்று ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்படிப்பட்ட நிலையிலே தான் அவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அவருடைய நண்பர் வடிவிலே இருந்த ஒருவர் அவருக்கு வந்து ஒரு கருத்தை சொல்கிறார். அது என்ன கருத்து? அது வந்து வீரப்ப சுவாமிகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது, அதனால் நமக்கு என்ன பயன்? நாளை சிந்திப்போம். குருவே காம கோடி குருவே.